ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம தமிழ் டிவி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஸ்வினை ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஓரம் கட்டி விட்டாங்க. ரெண்டு டெஸ்ட் மேட்ச்லையுமே அவர் எடுக்கவே இல்லை, என்ன காரணம்னு சொல்லிட்டு ரவி சாஸ்திரியே வந்து பார்த்திங்கன்னா அவர் இந்த ரீசனை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. பாஸ்கர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருந்தார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினை எடுக்காதது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாகவே இருக்குது, பிளேயிங்கில் வந்து அவர் விளாட்றது ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக அவர் வந்து பார்த்திங்கன்னா 11 மேட்ச் விளாடிருக்காரு டெஸ்ட் மேட்ச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 60 விக்கெட்டு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4% வேறு அடிச்சிருக்காரு. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் டூருக்கு போனப்போ அஸ்வின் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடர் நாயகன் விருதே வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவுமே ஒரு ஆதங்கத்தை வந்து பார்த்திங்கன்னா கொட்டிக்கிட்டு இருந்தார். சரி, ஓகே. இதை பற்றி ரவி சாஸ்திரி அப்புறம் சொன்ன சொல்லியிருந்தார், அஸ்வின் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிச்சுக்கு தேவைப்படலை, அவர் இந்த பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா அவர் கொஞ்சம் மெதுவாக தான் போடுவார், ஜடேஜா கொஞ்சம் வேகமாக போடுவார், அதுவும் இல்லாமல் பிச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஈரத்தன்மை அதிகமாக இருக்குது, ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால ஜடேஜா வந்து பார்த்திங்கன்னா வேகமாகவும் போடுவார், அவர் ஃபீல்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் பண்ணுவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங் திறமையை எக்கச்சக்கமாக அவர் வந்து ரொம்பவுமே வளர்த்துருக்காரு. ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஜடேஜாவை சூஸ் பண்ணோம், குல்தீப் யாதவுமே அதனால தான் கழட்டி விட்டோம், அஸ்வினி அதனால தான் நாங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து விளக்கம் அளிச்சிருக்காரு. சரி, ஓகே, இதுதான் காரணமா அல்ல இதுக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் காரணமா என்பது யோசிச்சு பார்க்க தான் வேணும். ஏன்னா அஸ்வினை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அதுக்கு காரணம் ஏதாச்சும் உருக்குத்தாவுக்கு தான் இருக்கலாம். சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். இதை பற்றி கீழே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் பாலா.